இரண்டாவது வேர்ல்டு வார்ல 6 வயசு பையன் சோல்ஜரா இருந்தான் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, வேர்ல்ட் வார் அப்போ ஜெர்மனி ட்ரூப்ஸ் ஒரு ஊரையே காலி பண்றாங்க. அதுல இருந்த ஒரு 6 வயசு பையனோட அம்மாவையும் அண்ணனையும் கொன்னுடுறாங்க. பக்கத்துல இருந்து காட்டுக்குள்ளே அந்த பையன் தப்பிச்சு போயிடுறான். 2-3 நாள் கழிச்சு சோவியத் சோல்ஜர்ஸ் அவனை கண்டுபிடிக்கிறாங்க. மேஜர் கொசலஸ்கி கிட்ட அவனை கொண்டு போய் விடுறாங்க. ஆனா அவர் அந்த போர்க்காலத்திலே அவனை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிடுறாரு. ஆனா மக்கோலா அந்த பையனை தத்தெடுக்கவும் நினைக்கிறாரு. அவனை அனாத இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்ல. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலையும் தராரு. லெட்டர், நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ற மாதிரி. ஒரு நாள் அப்படி நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணும் போது சந்தேகப்படுற மாதிரி சில பேரையும் பாக்குறான். அவன் அவங்க மேஜர் கிட்டயும் போய் சொல்றான். பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுனால அவார்டும் அவனுக்கு தராங்க. 1990ஸ்ல அந்த சோல்ஜர் இறந்தும் போயிடுறாரு.